ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டோரி ஆஃப் டைல்ஸ் அண்ட் ஃபெதர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ்க்கான கைடன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் பிகினர் கைடன்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ஒரு ஃபிஷ் டேங்க்ல ஃபிஷ் எப்படி மெயின்டைன் பண்ணலாம், கேர் பண்ணலாம், டிசீஸ் என்ன மாதிரி வரும், அதே மாதிரி பிகினர்ஸ் என்ன தப்பு பண்ணுவீங்க, அதை எப்படி அவாய்ட் பண்ணால் சொல்லி டீட்டெயிலாக பேசியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரலாம் பார்த்துருக்கேன். அண்ட் ஆல்சோ டுடே என்ன பிகினர் கைடன்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் டேங்க் எப்படி சூஸ் பண்ணலாம், அந்த ஃபிஷ் டேங்க் என்ன மாதிரி அசசரிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அது என்ன மாதிரி சூஸ் பண்ணணும் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எனக்கு உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ட்ரன்ஸில் ஏகப்பட்ட டேங்க்ஸ் இருக்குது. ஃபுல்லாகவே இம்பார்ட்டன் டேங்க்ஸு. டேங்க்ஸில் என்ன இருக்குது ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இப்போ டிஸ்பிளே இருக்குது, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபுல்லாக இருக்கலாம் 1.5 feet சைஸ் டேங்க்ஸு. எல்லாமே டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸு. இது பார்த்தா தெரியும், இம்பார்ட் டேங்க்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாகவே ஃபிஷ்டர் கிளியராக இருந்த கிளாஸ் எல்லாமே. இந்த நார்மலாக டேங்க் இருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள ஃபிஷ் இருக்கும்போது இப்போ பேக் ரொம்ப கிளாரிட்டி அதிகமாக கிடைக்கும். வித் இந்த இதுக்கு வர ஸ்டாண்ட்ஸ் கூட உள்ள உங்கள் ஸ்டோரேஜ் சிஸ்டமும் சேர்த்து வரும். இதெல்லாம் 1.5 feet சைஸு. இது ஒரு டைப்ஸு, பிங்க் கலர் இருக்குது. அதே மாதிரி இது ஒரு டைப்பு ஒயிட்டு. இதில் உங்கள் ஸ்டோரேஜில் வந்துடும். உங்களுக்கு ஏதாவது வீட்டில் இந்த ஃபுட்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா இதில் வச்சுக்கலாம். இங்கே இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு க்ளீனிங்லாம் ரொம்ப ஈஸி. இதில் இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் இம்பார்ட்டன் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே இன்பில்டாக ஒரு மோட்டர் வந்துடும். அந்த மோட்டர்லேருந்து தண்ணி இங்கே ஃபில்ட்ரு பம்ப் ஆகி இங்கே ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் செட் பண்ணுவோம். இங்கே ஃபில்டர் ஆகி இங்கே மாடி ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். இது ரீசைக்கிள் ஆகும்போது தண்ணியோட கிளாரிட்டி ரொம்ப மெயின்டைன் ஆகும். அட் த சேம் டைம் பயோசைக்கு தானே ப்ரோ இதை சொல்லுவாங்களே, இதை எடுத்து 10 days ஒருவாட்டி க்ளீன் பண்ணலாம். ஸ்பாஞ்சஸ் மட்டும் 10 days வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா டேங்க் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். 3 months தண்ணி மாற தரேன். ஆ, 10 days ஒரு வாட்டி மாற்றிடுன்னா ஃபிஷ் டிசீஸ் இல்லாமல் மெயின்டைன் பண்ணலாம் கரெக்டாக. ரொட்டேஷன்லாம் இவர் கேப்பில் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டே இருக்கும்போது ஃபிஷ்ஷோட ஹெல்த் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு ஒரு பிராண்டில் இருக்கனால, இது வந்து இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா 2500 வருது. அதில் இங்கே இருக்க வெரைட்டிஸ் எல்லாமே 3000 வருது. அந்த ப்ரைஸ் எல்லாமே டுடே ப்ரைஸ் தான். ஓகே, நீங்கள் வந்து பார்க்கும்போது ப்ரைஸ் மாறலாம். இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேம் இப்போ டேங்க்ஸில் 2 feet வெரைட்டிஸ். அதெல்லாம் 1.5 feet, இதெல்லாம் 2 feet சைஸு. சேம் ஆப்ஷன்ஸ் தான். இதுலேயும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்துடும். சப்போஸ் நீங்கள் கேனிஸ்டர் ஃபில்டர் வைக்கமானா இந்த மாதிரி இடத்துல வச்சுக்கலாம். இங்கேயும் ஃபில்ட்ரேஷன் அதே மாதிரி தான், இங்கே பார்த்தே தெரியும். ஸோ இந்த மோட்டர் வழியாக வாட்டர் சக்காகி இங்கே இங்கே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். இங்கே ஸ்ப்ரெட் ஆகும் இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டரில் க்ளீன் ஆகிட்டு அப்படியே இங்கே ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ இது உள்ள லைட்டும் சேர்ந்து வந்துடும். உங்களுக்கு இன்பில் லைட்டு, ஃபில்ட்ரு, டேங்க்கு வித் ஸ்டோரேஜ் வந்துடும். ஆனால் உள்ளே இருக்க அசஸ் எல்லாமே உங்களுக்கு செப்பரேட் ப்ரைஸ் தான். இது டிஸ்பிளேக்காக வச்சுருந்தனால இந்த அசஸ்லாம் இன்க்ளூட் ஆகாது இந்த ப்ரைஸில். இம்பார்ட்டன்ட் வாங்குறீங்கன்னா, தண்ணி இந்தளவுக்கு ஃபில் பண்ணிங்கன்னா உங்கள் ஏர் வாட்டர் சர்க்குலேஷன் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பம்ப் அங்கேருந்து இருக்கிறதுனால வாட்டர் ஈஸியாக சர்க்குலேட் ஆகுதுக்கு இதுவரையும் ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி 2 feet டேங்க். அதுலேயே இன்னொரு கலரு, இன்னொரு வெரைட்டியில். இது 2 feet டேங்க்லாம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 7000 ஸ்டார்ட் ஆகும். அப்படியே வாங்க. இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா 2.5 feet சைஸ். இப்போ டேங்கில் 2.5 feet சைஸ் இது. சேம் இதே மாதிரி தான் வருது. இது ஃபில்ட்ரேஷன் இதே மாதிரி தான் இருக்கும். இதுக்கும் சில ஸ்டோரேஜஸ்லாம் சேர்த்து வந்துடுது. இந்த ஸ்டோரேஜ் நீங்கள் உங்களுக்கு பர்சனல் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் கேன்ஸ்டர் ஃபில்டர்லாம் வாங்கினீங்கன்னா இங்கே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாகும். ஏன்னா நீங்கள் டேங்க் நம்மளே வீட்டில் அக்வாரியம் டேங்க் பார்த்துருப்பீங்க. நம்மளே பேசிக் டேங்க் எடுத்தீங்கன்னா அது லைட்டுக்கு ஒரு வயர் போகும், ஃபில்டருக்கு ஒரு வயர் போகும், பைப்ஸ் அங்கே தொங்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி கிளம்சியாக இருக்கிறதுக்கு இப்படி ஒரு செட்டப் வாங்கி வீட்டில் வைக்கும்போது உங்களுக்கு பார்க்க லுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு கிளம்சி தெரியாது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். வயர் வெளியில் இருக்கிறவங்களை எதுவும் பண்ணாது, பர்ஃபெக்டாக இருக்கும் செட்டப் பார்க்கும்போது. ஓகே, இப்போ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் டேங்க் வந்து நீலி 5 feet டேங்க் நினைக்கிறேன். இது இதுவும் இம்பார்ட்டன்ட் பிராண்ட் தான், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 5 feet சைஸ் உங்களுக்கு இல்லை ப்ரெடேட்டர் ஃபிஷ்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி டேங்க் செட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அரவு நாளாக வளர்க்குறீங்கன்னா இந்த மாதிரி டேங்க்கு ரெக்கமெண்டேஷனாக இருக்கும். இதுலேயும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்துடுது. அட் த சேம் டைம் இங்கே டபுள் ஃபில்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் டாப் ஃபில்டர் செட்டப் தான், பட் இதுனா 2 சைட்லேயும் உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் வந்துடும் மேலே. சேம் இந்த மாதிரி வாட்டர் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் சம்சீஸும் போட்டு வச்சுக்கலாம். இல்லை ஸ்பேஸ் பேசுனால அதுவே டேஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. இல்லை சம்சீஸ் செட் பண்ணால் கூட உங்கள் ஃபில்ட்ரேஷன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான், அதே மாதிரி 2.5 feet சைஸில் இங்கே ஃபுல்லாமே வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாமே 2.5 feet சைஸஸ் தான். எல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸு, டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 feet ப்ரைஸ் வந்து 12000 வருது. டுடே ப்ரைஸ் படி 12000 இட்டு வருது. இது லைட்டு வந்து 150 வரும். 1 அடி, 1.5 அடி, 2 அடி வரையும் இருக்குது. 2 அடி வந்து உங்களுக்கு 180 வரும். 1.5 அடி வந்து உங்களுக்கு 150 வரும் லைட்டு. அதுலேயே 3 colors வரும். இது ஒயிட் வித் பிங்க்கு, ஒயிட் வித் பிங்க்கு, ஃபுல் ஒயிட் இதுலேயே வரும், ஒயிட் வித் ப்ளூ வரும். அதேமாரி இதில் வந்து உங்களுக்கு ரிமோட் சேஞ்சும் இருக்குது. இப்படி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு கலரு. இதுலேயுமே தண்ணிக்குள்ளே வைக்கிற மாதிரி டேங்க் தண்ணிக்குள்ளே வைக்க முடியாது. இது வந்து 150 சொன்னல, அதெல்லாம் தண்ணிக்குள்ளே வைக்கலாம்.
இது எதுக்கு யூஸ் பண்ணுறது, எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம்? இது மெரின் டேங்க்கு, இந்த மாதிரி அரவணா, அந்த மாதிரி செப்பரேட்டாக போடுறதுக்கு. ப்ரைஸ் எந்த மாதிரி வருது ஸ்டார்டிங்கு? அதான் 150 5,000 வரையும் இருக்குது. இந்த பிளான்ட் டேங்க்ஸ்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி லைட்ஸ்லாம் இருக்காங்க, அதுக்கெல்லாம் இந்த மாதிரியே இருக்குது. பிளான்ட் தொட்டிக்கலாம், எல்இடி லைட், இதெல்லாம் எல்இடி லைட்டு உங்களுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும். செக் பண்ணி வேணும்னா கட்டும். ஆமாம்மா, இது கூட தனியாக வருது. அது வந்து அந்த பவர் அதிகமாக ஆகணும் அதுக்கு, அப்போ தான் அந்த செடி வளரும். பிரைட்னஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு, அந்த ஹீட்டில்னால தான் அந்த செடி வளரும். இது எப்படி ப்ரைஸ்? இது வந்து உங்களுக்கு 400 வரும். ₹2,000 இருக்கு. அரோனாஸ் இந்த மாதிரி டேங்க் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே செப்பரேட் லைட் இருக்கும், அதை வாங்கி போடுங்க, அதோட கலர் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் டேங்க்ஸ் செப்பரேட் டேங்க்ஸ் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக மோல்டு டேங்க்ஸ், இது ஃபுல்லாக 5-in-1 காம்போ தான். இந்த ஒரு டேங்க் எடுத்திங்கன்னா இது ஃபுல்லாக செட்டாக எடுக்கும்போது உள்ளே ஒரு 5 டிஃப்ரெண்ட் சைஸில் உங்கள் டேங்க்ஸ் வரும், 5 செட் ஆஃப் கிளாஸ். இது மோல்டு டேங்க் ஏன் சொல்லிங்கன்னா எங்களுக்கு எஜஸ் பார்த்தா தெரியும், இந்த எஜஸ் ஃபுல்லாமே கர்வ்டாக வரும். பிளான்ட் டேங்க் வைக்கும்போது ரொம்ப கிளாரிட்டி கொடுக்கும் உங்களுக்கு. இது ப்ரைஸ் டிஃபரெண்ட் எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த 5 காம்போ பார்த்தீங்கன்னா 4,000, அதுக்கு அடுத்த சைஸ் 5,000, அதுக்கு அடுத்த சைஸ் 6,000. இது எடுத்திங்கன்னா மொத்தமே இந்த காம்போவாக எடுக்கும்போது தான் உங்களுக்கு பெனிஃபிட். ஏன்னா இந்த 5 பீஸுமே எடுக்கும்போது உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் 4,000 கிடைக்கும். தனித்தனியாக கொடுப்பாங்க, பட் அது டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் வரும், அது பெனிஃபிட்டாக இருக்காது. சரி, இங்கே பார்க்கலாம். நீங்கள் டெஸ்கில் இருக்கும்போது எங்கள் ஆஃபீஸ் டெஸ்க் அந்த மாதிரிங்கன்னா இந்த மாதிரி வச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், டீசெண்டாக. சி, பிளான்ட் அண்ட் டாக்ஸ்க்கு இந்த மாதிரி செட்டப் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணலாம். சின்னதாக ஒரு பிளான் டாக் செட் பண்ணோம்னா இந்த மாதிரி கிளாஸாக நீங்கள் சூஸ் பண்ணணும், அப்போ தான் அந்த கிளாரிட்டி கொடுக்கும் நல்லா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஒரு ரேக் ஃபுல்லாகவே மோட்டர்ஸ் அண்ட் பம்ப்ஸ் வச்சுருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். சி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் சைஸ் ஏர் பம்ப்ஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பம்ப் எடுத்துனா அதுலேருந்து ஏகப்பட்ட கனெக்ஷன் எடுத்து ஒரே பம்ப்லேருந்து பல டேங்க்குக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி ஏரேஷன் கொடுக்கலாம். அதுக்காக இந்த டேங்க்ஸில் கம்மி பண்ணலாம். சி, அதில் ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது, ஹைலியா, ரீசன், டிஃப்ரெண்ட் சைஸ், டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஃபார்ம் எடுக்க ஃபார்ம் வைக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஆம்பை பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஏர்த்து கொடுக்கலாம், ஃபுல்லாகவே கவர் பண்ணலாம். ஒரு ஃபார்மையே நீங்கள் கவர் பண்ணால் அந்த மாதிரி 2-3 பம்ப் இருந்தாலே போதும். அடுத்ததுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா வேக்யூம் கிளீனர், பேட்டரி ஆப்ரேட் வேக்யூம் கிளீனர். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டேங்க்கை க்ளீன் பண்ண போகிறீங்கன்னா கீழே இருக்க தண்ணியில் ஈஸியாக எடுத்துடலாம். இந்த பம்ப் யூஸ் பண்ணி இது ஸ்டிக்கு மாதிரி தான் இருக்கும், அதை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு ஏர் வாட்டர் செக் பண்ணி எடுத்துடலாம், அழுக்கலாம். ஈஸியாக வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பம்ப் வீட்டில் இருக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பவர் ஹெட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த பவர் ஹெட்ஸ்லாம், இது இங்கே கீழே காட்டுங்களேன். சரி, இந்த டாப் ஃபில்ட்டுக்கு வர பவர் ஹெட்ஸ் தான் அதெல்லாம். இந்த பம்பு மட்டும் சப்போஸ் இப்போ ஆகிடுச்சு அந்த மாதிரின்னா அது தனியாக ஸ்பேர் இருப்பாங்க, இந்த மாதிரி ஸ்பேர் கிடைக்கும் உங்களுக்கு பவர் ஹெட்ஸு, அதை வாங்கிட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் பவர் ஹெட்ஸு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இன்டர்னல் ஃபில்டர்ஸ். இன்டர்னல் ஃபில்டர்ஸ் ஏன் போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன டேங்க்கு, இந்த மாதிரி சைஸ் டேங்க்ஸில் உங்களால் ஃபில்ட்ரேஷன் போட முடியாது, டாப் ஃபில்டர் போட முடியாதப்போ இந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த மாதிரி சைஸில், ஏன்னா அது இன்பில்டாக ஸ்பாஞ்ச் வந்துடும், அதுவே வாட்டர் அந்த ஸ்பாத்திரிக்கலாம் ஸ்டக் பண்ணி க்ளீன் பண்ணி மேலே இருக்க பைப்பில் அவுட்லெட் பண்ணிடும். ஓகேவா? இன்டர்னல் ஃபில்டர்ஸ் வந்து சின்ன மாதிரி டேங்க், உங்களால் டாப் ஃபில்டர் போட முடியாத மாதிரி டேங்க், இந்த மாதிரி இன்டர்னல் ஃபில்டர் செட் பண்ணிக்கலாம். ஈஸியாக ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதிலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, இங்கே பார்த்தா தெரியும் அதுலேயே என்ன சைஸ் இருக்குது, நீர் வரையும் இது ஒரு சைஸு, அதுக்கு அடுத்து ஒரு மேலே இருக்க சைஸு. அந்த ஸ்பான்ஸ் ஃபில்டர்லேயே வித்து செராமிக் ரிங்ஸோடு சேர்த்து ஒரு செராமிக் ரிங்ஸ் காப்பர் அதுவும் போட்டு சேர்ற மாதிரியே ஒரு ஆப்ஷனோட கொடுத்துருக்கான். அது ஒரு மாடல். அது அது இப்போ பார்த்துல டாப் ஃபில்டரில் யூஸ் பண்ணுற அந்த பவர் ஹெட், அது பவர் ஹெட் மட்டும் பார்த்தோம், அந்த பவர் ஹெட்லேயே வித் ஸ்டிக் இதோட வர்றது தான் இது ஒரு டைப்பு. வீனஸ் அக்வா பிராண்டில் இருக்கிறத பவர் ஹெட் எங்கே அதே தான், இது ஃபுல்லாமே இன்டர்னல் ஃபில்டர்ஸ் தான். அதுலேயே வித்தம் பிராண்ட்ஸ் இது ஒரு டைப்பு, அதுலேயே கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவான ஸ்பான்ஸ் இது இது இருக்குது. இது இது சின்ன சைஸ், சின்ன சைஸாக இருக்குது ரொம்ப, ஒரு 1 feet டேங்க் அந்த மாதிரிலாம் இது கூட யூஸ் பண்ணலாம். இங்கே ஒரு இம்போர்ட்டட் பம்ப்ஸ் இருக்குது, ஏர் பம்ப்ஸு. சி, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இப்போது ஃப்ளவரான வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி பம்பை இங்கே 2 outlet பம்ப் இது, இது 2 outlet எடுத்து 2 outlet ஸ்பான்ஸ் ஃபில்டர் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது இந்த மாதிரி பம்பை எடுத்து போய்ட்டு ஃப்ளவரானுக்கு வச்சுருக்கீங்க, 2 ஃப்ளவரான் ஸ்பிட் பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு 2 feet டேங்கில் நல்ல பார்ட்டிஷன் பண்ணி 2 ஃப்ளவரான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பம்ப் வாங்கிட்டு 2 ஸ்பான்ஸ் ஃபில்டர் போட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஃபில்ட்ரேஷன் கொடுக்கும், ஏரேஷன் நல்லா ஃப்ளோ ஆகும்.